செல்ஃபோன்களில் இருந்து குழந்தைகளை மீட்பது எப்படி? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதாவது செல்ஃபோனில் எப்போதுமே குழந்தைங்க வந்து வீடியோஸ் பார்க்குறது, விளையாடுறது அப்படின்னு செல்ஃபோன் உலகமாக வந்து குழந்தைங்க உலகம் மாறிடுச்சு. இதில் இருந்து குழந்தைங்களை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. குழந்தைங்களோட கண் பார்வை குறைபாடு ஏற்படுது, அதே மாதிரி வந்து மெமரி பவர் இதாகிறது, குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டீஸே மாறுறது, ஒரு நல்ல பண்பான குழந்தைங்களாக இல்லாமல் போயிடுறது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம செல்ஃபோன் இதிலிருந்து குழந்தைங்களை மீட்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். அந்த மாதிரி குழந்தைங்க உங்கள் வீட்லேயே இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதாவது குழந்தைகளோட பார்வை படும்படி பெற்றோர் வந்து கண்டிப்பாக செல்ஃபோனை வந்து வச்சுருக்கக்கூடாது. நீங்களும் கையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகளை தனிமையிலேயே விடக்கூடாதுங்க. இதனால் அவங்க ரொம்ப ஏக்கம் அடைஞ்சிருவாங்க. பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட போதிய நேரத்தை செலவிடணுங்க. அதனால் அவங்களோட கவனம் செல்ஃபோன் பக்கமே போகாது. அவங்க கொஞ்ச காலம் குழந்தைகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க மகிழ்ச்சியோடு குழந்தை பருவத்தை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற வகையில் தடை போடாதீங்க. எந்த வகையிலையும் தடை போடாமல் இருங்க. அவங்களுக்கு நிறைய கதை சொல்லுங்கள். கதைகள் மூலமாக அவங்க உலகத்தில் பல கோணங்களை அறிந்து கொள்ள முடியுங்க. வண்ணம் தீட்டுதல், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல், பொருட்களை வரிசையாக அடுக்கி வைக்கிறது, பல்வேறு நல்ல பழக்கங்கள் மீது அவங்களோட கவனத்தை திருப்ப பாருங்கள். உணவு சாப்பிடும்போது கட்டாயமாக அவங்களுக்கு செல்ஃபோன் தரவே வேண்டாங்க. குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க. செல்ஃபோன் மீது கவனம் போகாது. பயணங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செல்ஃபோனை கொடுக்க வேணாம். மாறா போகக்கூடிய ஊரை பற்றி நிறைய தகவல்களை பேசுங்க. கொஞ்சம் சிறிய குழந்தை அப்படின்னா தினம் ஏதாவது நல்ல புத்தகத்திலேருந்து அரை பக்கம் வந்து வாசித்து காட்டுங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தை அப்படின்னா சொந்தமாகவே வாசிக்க தினமும் ஊக்கப்படுத்துங்க. இதே போல் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கக்கிட்ட ஏதாவது தலைப்பு தந்து காகிதத்தில் எழுதுறதுக்கு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கா, விளையாட்டு மைதானங்களுக்கு குழந்தைங்கள அடிக்கடி கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்க அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறதவே மறந்தே போயிடுவாங்கங்க.